வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் வகுப்புக்குண்டான இரண்டாம் இடைப்பருவத்துக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். இது வந்து மாதாந்திர பாடத்திட்டம் 2019-20, ஓகேங்களா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரே சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. 11th தமிழ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 10 இயல்கள் இருந்தது, இப்போ வந்து அதை குறைச்சி 8 இயலாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த 8 இயல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காலாண்டு தேர்வு முடிஞ்சது. ஸோ காலாண்டு தேர்வுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் நமக்கு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு, ஓகேவா. ஸோ இந்த 6-7 இதுதான் வந்து இந்த இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்குண்டான அந்த சிலபஸ், ஓகேங்களா. 6-7 ஆஃப்டர் செகண்ட் மிட்டம் வந்து 8th இயல் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இதுதான் வந்து சிலபஸ். ஸோ உங்களுக்கு ஆஃப் இயர்லி வந்து அரையாண்டு தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வந்துடும். இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் மிட்டமுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th and 7th அந்த ரெண்டு லெசன் வந்து இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்த்துடலாம். இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குண்டான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது நமக்கு. ஸோ ஆஃப்டர் குவார்ட்டர்லி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4th lesson and 5th lesson. ஸோ செகண்ட் மிட்டம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் மிட்டமுக்கு உண்டான சிலபஸ் சரிங்களா. 4th lesson and 5th lesson. அது இல்லாமல் ப்ரோஸ் போயிட்ரி கிராமர் அது தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ 4th lesson 5th lesson தரவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு இது வந்து தமிழ் இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு அதர் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸுக்கு உண்டான சிலபஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா. தமிழ் இங்கிலீஷ் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து நான் வந்து சொல்லிகிட்டே வரேன், கூடவே நோட் பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸுக்கு என்ன இருக்குது, மேக்ஸ் எடுத்துட்டோம்னா குவார்ட்டர்லி முடிஞ்சது, குவார்ட்டர்லி வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், சரிங்களா. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ ஆஃப்டர் குவார்ட்டர்லி நமக்கு செகண்ட் வால்யூம், ஓகேவா. செகண்ட் வால்யூம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டர் அல்ஜிப்ரா அது ஒரு சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஃபரென்ஷியல் கால்குலஸ் ரெண்டு சாப்டர் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் மிட்டம் நவம்பர் மந்த்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அணிகளும் அணிக்கோவைகளும், வெக்டர் இயற்கணிதம், வகை நுண்கணிதம், எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி, லிமிட்ஸ் அண்ட் லிமிட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு சாப்டர் தான் வந்து மேக்ஸுக்கு உண்டான சிலபஸ் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நான் வந்து சொல்லிகிட்டே வந்துடுறேன், நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு, தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது, குறிச்சிக்கோங்க. ஃபிசிக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆஃப்டர் குவார்ட்டர்லி 6th lesson 7th lesson 8th lesson 9th lesson 10th lesson. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸோ 6, 7 and 8 lesson கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் மிட்டம் கொண்டான போர்ஷன். இருந்தாலும் 9th நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்கான செகண்ட் மிட்டம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்டோபர் மந்தில் 8th, 11th, 12th, நவம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 9, 13, அதுக்கப்புறம் செகண்ட் மிட்டம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது, ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 8, 11, 12, 9, 13 அப்படி கூட வச்சுக்கலாம், சரிங்களா. பாட்டனி, பாட்டனி வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மந்தில் 9, 10, 11, நவம்பரில் 12, 13, 14 மந்த் வைஸ் இருக்குது. பட் உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பயோ ஜுவாலஜி, பயாலஜி குரூப்பில் ஜுவாலஜி, அக்டோபர் அண்டு நவம்பர், 9, 10, 11, 12. அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கு உண்டான சிலபஸ், 9, 10, 11, 12, 13. ஸோ இதுதான் வந்து செகண்ட் மிட்டம் உண்டான சிலபஸ். அடுத்து பாட்டனி தாவரவியல், 9, 10, 11, 12, 13. இதான் வந்து இரண்டாம் இடைப்பருவ தேர்வு. அதுக்கப்புறம் ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருக்குது, சரிங்களா. மற்ற டிபார்ட்மெண்ட் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கான டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் மேலும் பல தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.